வணக்கம் எல்லாருக்கும். மகளிர் உரிமை தொகை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மகளிர் விண்ணப்ப தொகைக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் எது வேணுமானாலும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது பேங்க் அக்கௌண்ட்டோட முதல் பக்கம் தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸ் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி எந்த வங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அரசால் அங்கீகரிச்சிருக்கணும், அவ்வளோதான். அப்ளிகேஷன் கொடுத்ததும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் வரும். எல்லாருமே கேட்குற முக்கியமான க்வெஸ்சன் இது. ஆதார் கார்ட்லேயும் ரேஷன் கார்ட்லேயும் கொடுத்துருக்கிற நம்பர் வேறு, இப்போ என்கிட்ட இருக்கிற நம்பர் வேறு, எதை கொடுக்கறதுன்னு கேட்குறீங்க. டவுட் இருக்கும், நீங்கள் கையில் வச்சிருக்கிற நம்பரையே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனுக்கு மெசேஜாக வரும். பணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போதான் தமிழ்நாடு ஃபுல்லாக மகளிர் உதவித்தொகைக்கான அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே அப்ளிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ சீக்கிரம் வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நாங்கள் சொல்யூஷன் தரோம். தொடர்ந்து இது மாதிரி அரசு சம்பந்தமான விண்ணப்பங்கள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடும்ப தலைவர் பேர் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பெயர்னு ஒரு காலம் இருக்கு, அங்க குடும்ப தலைவியோட பெயர் எழுதலாம். ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரோட ஃபோட்டோவே இருந்தாலும் குடும்ப தலைவி வந்து அங்க பெயரை எழுதலாம். மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பாண்டு வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். டேக் கேர்.